இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பங்குனி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்து உங்களை பாடாப்படுத்தி ஏடாகுடமாக பேச வைத்து ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்து கொண்டிருந்த சூரியன் இப்போது மூன்றாம் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, ஒரு தைரியம், இது எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. எதை பேசினாலும் பிரச்சனையாக போகுது, எங்கே போனாலும் நட்டத்தில் போய் முடியுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஆவேசம் எல்லாம் இருந்ததுங்க இல்லைங்களா, அது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறுங்க. இனிமே நாம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி தந்தையாருக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இளைய சகோதரர் வகையில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே சரியாகி தம்பி தங்கைகளுடன் ஒரு பாசமான அமைப்பும் இந்த மாதம் முழுக்க எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய யோகாதிபதி புதன் சாதகமான வீடுகளில் இந்த பங்குனி மாதம் முழுக்க பயணம் செய்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்பு, பதவி இதெல்லாம் கூடி வருது. அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த செவ்வாய் இப்போது ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்காருங்க. அதனால் பழைய கோர்ட்டு கேஸ் எல்லாம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அடகில் இருந்த நகைகள் எல்லாமே மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பணவரவு இந்த மாதத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க ரொம்ப அருமையாகவே இருக்கும். பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக நீங்கள் சந்தோஷமாகவும் இந்த மாதம் முழுக்க இருப்பீங்க. புது வாடிக்கையாளரும் வருவாங்க. தேங்கி கடந்த சரக்குகள் எல்லாமே விட்டுத்திருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல நிலைமையை நீங்கள் எதிர்பாருங்க. கண்ணு காணாமல் மதிச்சும் மதிக்காமல் இருந்த கூட வேலை பார்த்து பார்க்குறவங்க அவங்க எல்லாமே மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதத்தில் நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரம் எதுவாக இருந்தாலும் பேசலாம். பாகப்பிரிவினை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலையும் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிரபல யோகாதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் இந்த மாதத்தில் வாங்குவீங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. மேலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிகளை நீங்கள் நினச்சி வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காது கேளாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. கடலை பருப்பு நீங்கள் தானமாக கொடுங்க. இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க. எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க, நேர்மறை எண்ணத்தோடு இருங்க. நடப்பவை எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்தடுத்த முயற்சிகளை எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை